Hello friends, in the video la konjam different ah gulab jamun vechi sandwich eppadi pandrathu appdin solli da paaka porom. In the recipe pandrathukku na pathina first sakkara paaga ready panikka poren. Adukku or paathrathula or 3 cup alavukku thanniya seethikka poren. Thanni nalla kodika aarambichadhukku apperama or 1/2 cup alavukku sakkarai seethikalam. நீங்க இந்த சக்கரை பாகு இன்னி கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இன்னி ஒரு 1/2 கப் சக்கரை கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் கம்மியா வேணும்ன்றதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து இருக்கேன் அப்ப இந்த சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சி இந்த தண்ணியோட சேர்ந்து கலந்து அந்த தண்ணியோட கலர் பாத்தீங்கன்னா லைட்டா மாறும் அது வரைக்கும் நம்ம இத நல்லா கிளறி விட்டுறலாம் அடுத்ததா இதுல ஒரு ரெண்டு ஏலக்காவையும் தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு அந்த பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஏலக்காவை தட்டிட்டு இதல சேத்திரலாம் அப்ப அந்த फ्लेவர் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில இறங்கி அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இந்த பாக தனியா இறக்கி ஒரு ஓரமா வச்சிரலாம் அடுத்ததா panல எண்ணெய் சேத்தி பாத்தீங்கன்னா ரெண்டு பிரெட் மூழ்கற அளவுக்கு எண்ணெய் சேத்தி இருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு பிரெட் தேவையோ அந்த அளவுக்கு பிரெட் எடுத்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பிரெட் இந்த எண்ணெயில சேத்திட்டு நல்லா மெதுவா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த பிரெட்டோட கலர் லைட்டா அந்த பிரவுன் கலரா மாறற அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமுமே இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பிரெட் நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா அது நல்லா அந்த ஒரு குலாப் ஜாமூன் கலருக்கு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த பிரெட்டை நம்ம தனியா எடுத்துறலாம் ஃப்ரை பண்ண பிரெட்டை நம்ம எந்த பாத்திரத்துல சர்வ் பண்ணனும் நினைக்கிறோமோ அதுல இந்த மாதிரி வெச்சிரலாம் அடுத்ததா இதுக்கு மேல கொஞ்சம் குலாப் ஜாமூனை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம போட்டு விட்டுறலாம் இந்த சாண்ட்விச் டெக்கரேட் பண்றதுக்காக நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குலாப் ஜாமூன் இந்த மாதிரி சைடுலயும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சக்கரை பாக நல்லா இதுக்கு மேல அந்த பிரெட் வந்து ஃபுல்லா ஊறற அளவுக்கு நம்ம ஊத்தி விட்டுறலாம் அடுத்ததா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச இன்னொரு பிரெட்டையும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வச்சிட்டு மீதி இருக்கிற அந்த சக்கரை பாகையும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஊத்திரலாம் அப்போ நமக்கு இந்த ரெண்டு பிரெட்டுமே பாத்தீங்கன்னா அந்த சக்கரை பாகுல நல்லா ஃபுல்லா ஊறிரும் பாருங்க நம்ம அது ஊத்தும் போதே பாருங்க அது நல்லா எந்த அளவுக்கு அந்த மாதிரி உறிஞ்சு எடுத்துக்குது பிரெட் ஊறற அளவுக்கான சக்கரை பாகை ஊத்திட்டு அதுக்கு மேல நான் பாத்தீங்கன்னா அழகா ஒரே ஒரு குலாப் ஜாமூன் வச்சிட்டு கொஞ்சமா இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை கட் பண்ணிட்டு தூவிரலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான குலாப் ஜாமுன் சாண்ட்விச் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்